வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த வலை ஒளி யூடியூப் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உண்மையாகவே இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்மளை கண்ணன்மணி போல காத்தார். ஒவ்வொரு எபிசோட்லயும் கர்த்தர் நம்மளோடு கூட திட்டம் தெளிவுமா கர்த்தர் பேசினார். இந்த எபிசோடையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து கொடுக்க முடியாத அன்றருடைய அன்பு முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இப்பொழுது நம்மளோடு ஜூம்ல இணைஞ்சிருக்கிற கல்பனா நம்மளை ஜெபத்துல நடத்துவாங்க. கல்பனா, இயேசுவே, இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன்ற இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. நாங்கள் பேசுகிற காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்றதாயும் அவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ளதாயும் இருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதித்து தாங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆமென், ஆமென். சோ இப்பொழுதும் நம்ம அவளோட எதிர்பார்த்திருக்க சாட்சியின் நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இன்னைக்கும் தன்னுடைய அனுபவ சாட்சிகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள ஜூம்ல இணைஞ்சிருக்கிறது சிஸ்டர் புஷ்பா சாம், லிவிங் லைட் கெதீட்ரல் சபையை சேர்ந்தவர்கள். சோ இவங்க நம்ம மத்தியில இன்னைக்கு அவங்களுடைய அனுபவ சாட்சி பகிர்ந்து கொள்ளப்படுறது பெரிய சந்தோஷம். பிரேஸ் அலார்ட் சிஸ்டர். சோ புஷ்பா, இன்னைக்கு உங்களுடைய சாட்சியை நாங்க கேட்க அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ சிறு வயதுல ஒரு ஆண்டவரை அறியாதன்னு சொல்லலாம், ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்ப பின்னணியில நீங்க பிறந்து வளர்க்கப்பட்டீங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுடைய தகப்பனார் முதலாவது இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க, இயேசப்பாவோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். சோ அந்த அனுபவத்துக்குள்ள உங்க தகப்பனார் எப்படி வந்தாங்க? உங்க சாட்சியை நம்ம கேட்கறதுக்கு முதல்ல முதல்ல உங்க தகப்பனாருக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரேசடக்கா, என்னுடைய சாட்சிய உங்கள் மத்தியில இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த கிருபையை நினைத்து நான் முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் வந்து 1987 ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்குள்ளாக, அதாவது இந்த ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தாங்க. ரொம்ப வைராக்கியமான ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க. எங்க ஊர்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பெண்டிகாஸ்ட் இந்த சால்வேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான பட்டப்பெயர்கள் எல்லாம் சொல்லி, தீவிரவாத கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப கேலி பண்ணுகிறதான அந்த சூழ்நிலையில எங்க அப்பாவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ்ங்களை பார்த்து அவங்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ரொம்ப விரோதமான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறது, இதே மாதிரி இருந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில ஒரு சில கேள்விகள் அவர்களுக்குள்ளாகவே வந்திருக்கிறது. அதாவது வேதத்துல இவங்க என்னதான், ஒரே பைபிள் தான், நம்ம ஆர்சியிலையும் இது பண்றோம், அவங்களும் ஒரே பைபிள் தான் யூஸ் பண்றாங்க, ஆனா அவங்க எதை வித்தியாசமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பித்தாங்க. அதன் பின்பதாக ஒரு சில வசனங்களை வாசிக்கவும், அந்த வசனங்கள் மூலமாக அந்த கேள்வி இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறமா அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக சர்ச்சுக்கு ஒரு டைம் கடந்து போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில வார்த்தைகள் அவர்களை தொட்டதுனால இன்னும் பரிபூர்ணமான ரட்சிப்புக்குள்ள வரல அவங்க. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துல இது அரசியல் சுயேட்சை வேட்பாளராக அவர்களுடைய இடத்துலயே நின்று, இது மாதிரி அரசியல்லையும் தமிழ்நாடு அளவுல நிறைய அசோசியேஷன்ஸ்ல பிரசிடண்டா, செக்ரட்டரியா, அந்த மாதிரி பல பொறுப்புகள்ல சின்ன வயதுலயே அவர்கள் இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு இந்த சத்தியம், சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது, சுவிசேஷம் சொல்றது, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு, அவர்கள் வந்து தங்களுடைய நலனுக்காக ஏதோ ஒரு வயிற்று பிழைப்புக்காக தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்ததான வேளையில ஒரு சில வசனங்கள், ஒரு சில கேள்விகள் அவர்கள உண்மையாகவே இவர்கள் எதற்காகத்தான் இந்த மாதிரி செய்யறாங்க. அப்போ வந்து கன்னியாகுமரியில பிரேம் பிரகாஷ் என்கிறதான ஒரு போதகர் சென்னையில இருந்து தான் அங்க வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து, எங்க அப்பா வந்து இந்த ஸ்விம்மிங் அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருந்த பொழுது பிரசிடண்டாக ஞானவேல் அப்படின்னு சொல்லுகிறதான ஒருத்தர் இருந்தார். அவர் மேல எங்க அப்பாவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப பெரிய நபர் அவரு. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் பீச்ல நடந்து போய் கொண்டிருந்த பொழுது, அப்போ பிரேம் பிரகாஷ் என்கிறதான அந்த போதகர் வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த போதகரை பார்த்த உடனே இந்த பிரசிடென்ட்னு சொன்னல அந்த ஞானவேல், அந்த சார் என்ன பண்ணிருக்கிறாங்க,
ரொம்ப மரியாதையா, அண்ணா நீங்க இங்க இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விசாரித்து இருக்கும் பொழுது, எங்க அப்பா அவ்வளவு நாளும் அந்த போதகரை டீஸ் பண்ணிட்டு, இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல, வழி இல்லாம இந்த மாதிரி பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி டீஸ் பண்ணி கொண்டிருந்ததான காலகட்டத்துல இவ்வளவு பெரிய ஆளா ஆனா ஏன் இப்போ வந்து பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ அது வந்து அவங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. இல்ல, இவங்க வந்து சாதாரணமான வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்கிறவர்கள் அல்ல, ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ பெரிய ஸ்தானத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு 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 காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை தேடி அவர்கள் தேட முயற்சித்தாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வசனங்களா ஆண்டவர் பேச தொடங்கினார். அதன் பின்பதாக இதுதான் மெய்யான வழி, அந்த மெய்யான வழியை மற்றவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இவ்வளவு தியாகம் பண்ணி இங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் போதகர்கள் மேல இருந்ததான ஒரு எதிர்மறையான சிந்தனை எங்க அப்பாவுடைய மனதிலிருந்து அகன்று போனது. அப்புறமா ஒரு டைம் நண்பர்கள், எங்க அப்பாவுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு சர்ச்ல கன்வென்ஷன் மீட்டிங்காக கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ சரி போகலாம், ஓப்பன் ஏர் மீட்டிங் தானே, போகலாம்னு சொல்லி எங்க அப்பா இது பண்ணிட்டு இருந்திருக்கும் பொழுது, முதலாவதாக எங்க அப்பா அந்த போதகரை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு சின்ன ஓலை கொட்டாயில ஒரு நாலஞ்சு பேரு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அந்த கடற்கரை ஓரத்துல. அப்ப எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணோடனே எங்க அப்பாவுக்கு அது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்திருக்கிறது. என்ன இவங்க யாருக்குமே புரியாதது மாதிரி ஏதேதோ பேசி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா ப்ரேயர் கூட எல்லாமே ரெக்கார்டட் ப்ரேயர்ஸா தான் இருக்கும். மாஸ்ல அந்த ஃபாதர் கேட்கறதான கேள்விகள், இவங்க சொல்ற ரிப்ளைஸ் எல்லாமே ரெக்கார்டடா தான் இருக்கும். இவங்க என்ன வித்தியாசமாக ஏதேதோ பேசுறாங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, அது வந்து அபிஷேகம் பெறுறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறது என்கிறதான ஒரு இதை அவங்க கேள்விப்பட்ட உடனே, சரி அப்போ இதுதான் உண்மையான மார்க்கமா இருக்கும்னு சொன்னா, எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சதுன்னா நானும் இதே சத்தியத்திற்குள்ள என்னை முற்றுமாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஏதோ அவங்களுக்கு தெரிந்தது போல ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது நடந்த ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறமாகத்தான் இந்த நண்பர்கள் அவர்களை கன்வென்ஷன் மீட்டிங்காக கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது நடந்தது ஒரு சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க அப்பா வந்து பாப்டிசம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவே எனக்கு இது கிடைச்சிடணும் அப்படின்னு ஏற்கனவே 3 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த அப்பா பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக அன்னைக்கு நடந்த கன்வென்ஷன் கூட்டத்துல அப்பாவை கூட்டிட்டு போயிருந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் நம்ம ராபர்ட் சைமன் ஐயா தான் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்து செய்தி கொடுக்க வந்த செய்தியாளராக இருந்தாங்கன்னு சொல்லி போன வாரம் தான் அப்பா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்போ கன்வென்ஷன் கூட்டம் முடிகிற பொழுது ஒரு நல்ல வல்லமையான ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் அப்பாவை அபிஷேகித்தாங்க. அடுத்த நாளைக்கு அவங்க மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து ஒரு ரட்சிப்பின் ஆரம்ப நிலைக்குள்ள அப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. இதுதான் அப்பாவுடைய ரட்சிப்பின் அனுபவத்துல நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரியங்கள். இதை தொடர்ந்து அவர்கள் வந்து போதகரோடு அந்த சபையோடு இணைந்து டிராக்ஸ் ஊழியங்களை செய்கிறதுக்கு தொடங்கினாங்க. அப்ப தொடங்கினது இன்னும் அவர்கள் இன்னும் விடாதபடி அந்த இடத்துல கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், அவ்வளவு கைப்பிரதிகளை டெய்லியும் அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய உடம்புல பலகீனங்கள் இருந்தா கூட இன்னைக்கும் அந்த ஊழியங்களை வைராக்கியமாக தியாகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. சோ கல்வாரி மலையில அன்று கொளுத்தின தீபம் இன்னைக்கும் கொழுந்துட்டு எரிகிறது. சோ உண்மையான சத்தியத்தை தேடி பல கேள்விகளுக்கு பதில் காண முயன்ற சிஸ்டர் புஷ்பாவுடைய தகப்பனார் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கேள்விகளுடைய அந்த தேடலுடைய முடிவு ரட்சிப்புல கொண்டு வந்து முடிந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு கூட இதை பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் நேயர்கள், உங்களுடைய மனதுல ஒரு சில கேள்விகள் இருக்குமே ஆனால் உண்மையாகவே அதற்கான வழியை நம்ம பதில தேடும் போது அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு அந்த பதிலும் ரட்சிப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அதிக நிச்சயம். சோ புஷ்பா, இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், இப்ப அப்பா நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தன் அர்ப்பணித்து டிராக்ஸ் அவங்களே எழுதி அதை விநியோகிக்க, இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் அவங்க தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கும் போது சிறு பிராயத்துல உங்களை எப்படி வளர்க்க ஆரம்பிச்சாங்க?
சின்ன வயதுலன்னா ஒரு நாங்க எங்க வீட்டுல 3 பேரு, நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஸோ 3 பேரையும் சின்ன குழந்தைங்களா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 7 வயது தான் இருக்கும், எங்க வீட்டுல வந்து ஃபேமிலி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7 to 9 o'clock வரைக்கும் கூட சம்டைம்ஸ் நடக்கும், 9:30 வரைக்கும் கூட நடக்கும். ஸோ 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் எங்களுக்கு வந்து, நாங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா தான் இருந்தோம். 7 இயர்ஸ், 6 இயர்ஸ், சாரி 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் ப்ரேயர்னா ரொம்ப அது எங்களுக்கு ஒரு ஒரு போரிங்கான, 7 o'clock வந்துருச்சுனாலே ஐயோ ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாதிரி ஆயிடும். ஜெபத்தின் மேல ஒரு விருப்பம் இல்லாதபடி அந்த 2 மணி நேரமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு மன கிளேசத்தோடு அந்த ஜெபத்துல நாங்க 3 பேரும் உட்காந்துருப்போம். ஒரு அழுகையும் இது உள்ளுக்குள்ளவே அழுதுட்டு ரொம்ப எப்படிதான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, என் தங்கச்சிங்க சில நேரம் பாதி தூங்கியே தூங்கிடுவாங்க. இப்போ தூங்கிட்டாங்கன்னா கூட அப்பா அவங்கள எழுப்பி விடுவாங்க. கடைசி தங்கச்சி 3 வயது தான் ஆச்சு, அவளை மட்டும் அவளுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துடுவாங்க, சரி கடைசி ஒரு 1 மணி நேரம் அரை மணி நேரம் தூங்கிப்போம் அப்படின்னு சொல்லி. பைபிள் ரீடிங் பார்த்தீங்கன்னா காலையில எழும்பி பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணாதான் அதுக்கப்புறமா நாங்க ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க அப்பா எங்களை வளர்த்தாங்க. அதனால எங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னாலோ பைபிள் வாசிக்கணும்னாலோ பைபிள்ல மனப்பாடம் பண்ணணும், வசன மனப்பாடம் பண்ணணும்னாலோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நாங்க அதை பண்ணதுனால அது எங்களுக்கு ரொம்ப இப்படி ஒரு ஒரு கம்பல்ஷனால நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி உங்களுடைய லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுச்சு? எந்த சூழ்நிலையில நீங்க கர்த்தரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? கம்பல்ஷன்னால தான் நான் வந்து 7 இயர்ஸ், 7th age of 7 இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் 6th படிக்கும் போது எங்க சர்ச்ல ஒரு யூத் மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த யூத் மீட்டிங் அப்போ யூத் கேம்ப், அது 2 டேஸ் கேம்ப். அதுல ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து சந்தியா வேலை அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வைப்பாங்க. ஸோ அந்த செஷன்ல செய்தி கொடுத்ததான அந்த தேவ மனிதர், அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இருந்து செய்தி கொடுத்தாங்க. அதுல வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதனோடு ஆண்டவர் உறவாட வந்தார், ஆதாம் ஏவாள தேடி வந்தார், அவர்களோடு பேசணும் அப்படின்னு சொல்லி வருவார் அப்படின்னு சொல்லி, அந்த மாலை வேளையிலே அந்த மாலை குறித்து அவர் பேசி கொண்டிருந்த பொழுது கடைசியாக எப்படி முடித்தார்னு சொன்னா, சாயந்தர வேளை வரும்பொழுது அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், ஏக்கம் இருக்குது, நீ என் கூட பேச மாட்டாயா, நீ என் கூட உறவாட மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு சாயந்தர வேளைகளிலே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசின உடனே அந்த வார்த்தை அந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்போ நான் அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா நான் இருக்கிறேன்ப்பா, சாயந்தரத்துல உங்களோட பேசுகிறதுக்கு, உங்களோட உறவாடுகிறதுக்கு, எப்படி ஏதேன் தோட்டத்துல மனுஷரோடு நீங்க உறவாடுனீங்களோ உலாவுனீங்களோ, எப்படி ஒரு நல்ல வாக்கிங் போயிருப்பீங்க, உங்க கூட நான் சாயந்தர வேளையில உள்ள வருகிறேன், வாக்கிங் போக வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒப்பு கொடுத்தேன் ஆண்டருடைய சமூகத்துல. அதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன், வந்தோடனே அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எங்க வீட்டுல மொட்டை மாடியில போய் வாக்கிங் மாதிரி என்ன பண்ணுவேன், மேல நடந்து 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 ரொம்ப எல்லாம் ப்ரேயர் பண்ண தெரியாது. ப்ரேயர்னா எனக்கு வந்து வார்த்தைகளினால ரொம்ப இந்த வார்த்தை ஜாலாக்கினால பண்றது அல்ல, இது வந்து ஜஸ்ட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். யாருக்கிட்ட, யார் என்கிட்ட பேசினாங்க, நான் யாருக்கிட்ட பேசினேன், யாராவது என்னைய கோபப்படுத்தினாங்களா, யாராவது என்னைய மனசு கஷ்டப்படுத்தினாங்களா, காயப்படுத்தினாங்களா, அல்லது ஏதாவது எனக்கு புரியலையா, ஏதாவது சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டமா இருக்குதா, எது எது என் வாழ்க்கையில நடக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ நான் அப்படி பேச ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் அது தெளிவாக எனக்கு வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு 1-way கான்வர்சேஷனா இல்லாதபடி ஆண்டவர் பேசுகிறது என்னால உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு மனுஷன் பேசும் பொழுது நம்ம எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி என்னால கேட்க முடியல. ஆனா நான் என்னென்ன கேள்விகளை நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறேனோ, என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேனோ, அது எல்லாவற்றுக்கும் என் உள்ளுக்குள்ளவே யாரோ ஒருவர் பேசுகிறது போல இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு அந்த ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ஜாயபிள் ஒரு ஒரு செஷனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு மாற ஆரம்பித்தது.
அப்ப இவ்வளோ நாளும் நான் கம்பல்ஷன்ல ரொம்ப ஹேட் பண்ணதான ஒரு ப்ரேயர் லைஃப் எனக்கு ரொம்ப என்ஜாயபிள் ப்ரேயர் லைஃபாக எனக்கு மாறினது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட ஒவ்வொரு விதமாக பேசினது. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சாட்சி சொல்லணும்னா நிறைய சாட்சிகளை நான் அடுக்கி கொண்டே போகலாம். அதுல வந்து ஒரு டைம், அதாவது நான் வந்து 7 வயதா இருக்கும்போது என்னுடைய தாயார் மறைத்து போனாங்க. சோ அப்போ அதுக்கப்புறமாக எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயார கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு எங்க 3 பேருக்கும். அப்போ வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி ஆனா எங்களுடைய அம்மாவுடைய நினைவு நாள். அப்போ ஒரு நாள் பிப்ரவரி 20ஆம் தேதி நான் மாடியில உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னை பெற்றெடுத்த தாயார் அவங்க வந்து பரிபூர்ணமான ரட்சிப்புக்குள்ள வராமலே இறந்து போயிட்டாங்களே சப்பா. அவங்க அவங்களுடைய ஆத்மா இப்ப எப்படி இருக்கும், எங்க இருக்கும் எனக்கு தெரியல. அது குறித்து எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்திலே அழுத நான் அன்னைக்கு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, அதாவது நான் செய்ததை நீ குற்றப்படுத்துகிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாரு. அதாவது எதுவா இருந்தாலும் ஒரு பிறப்போ இறப்போ தான், ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாதபடி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு இல்லாதபடி எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்போ என்னைய நீ குற்றப்படுத்துகிறாய், நீ இனிமே இதை குறித்து நீ அழக்கூடாது. எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீ அழு. எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்காக அவர் அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. இதே போல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னால சொல்ல முடியும். ஒரு டைம் எங்க சர்ச்ல ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, மீட்டிங் நடக்குது இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஆண்டவர் கிட்ட சொல்றேன், அவங்க எல்லாம் பாதி பேர் ஹிந்துஸா இருக்கிறாங்க, அப்புறம் ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் போய் சொன்னேன்னா வந்து கண்டிப்பா என்ன, ஸ்கூல்ல காலேஜஸ்ல படிக்கும் பொழுது அவங்க வந்து எடுத்துட்டு வர்ற பொருட்கள் எதையும் நம்ம சாப்பிடுறது இல்லை, வேண்டாம், அவங்க படிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதுல கொஞ்சம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர்களும் என்னை எதுவும் கம்பல் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, நாங்க எதுவுமே, நான் ஆர்சி பிள்ளைங்க வந்து கண்டிப்பா அந்த ஹிந்து ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் கூப்பிட்டா போவாங்க, இந்து பிள்ளைங்களும் ஆர்சி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் கூப்பிட்டா போவாங்க, நான் மட்டும் எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டேன், அவர்களுடைய ஆராதனையிலயும் அவருடைய சடங்கு சம்பிரதாயங்கள்லயும் கலந்து கொள்ள மாட்டேன். அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் நீ மட்டும் எங்களை கூப்பிடுற, நாங்க உன்னை கூப்பிட்டா வரமாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் என்னை டீஸ் பண்ற சூழ்நிலைகள் இருந்தது. ஸோ அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இந்த மாதிரி நான் போய் கூப்பிட்டா இதே மாதிரி என்னை டீஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்னன்னு சொன்னா, அந்த கல்வாரி சிலுவையில நான் வந்து தொங்கும் பொழுது உன்னையே என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படலையே, உனக்காக கல்வாரி சிலுவையில அவ்வளவு பாடுகளை சகித்து அவ்வளவு அவமானங்களை சகித்த என்னையே உன்னுடைய தகப்பன் உன்னுடைய தேவன் என்று சொல்ல நீ வெக்கப்படுகிறாயா அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் என்னுடைய என்ன ஆண்டுடைய சமூகத்துல எப்படி கொடுத்தேன், இல்லப்பா நான் யார்கிட்டயும் அவங்கள சொல்றதுக்கு வெக்கப்படல, வெக்கப்பட மாட்டேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பித்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் பார்க்கிறவர்களுக்கு, நான் யார்கிட்ட பழகுறேனோ அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அதுல சில பேர் அக்செப்ட் பண்ணினாங்க, நிறைய பேர் அதை வந்து டீஸ் பண்ணி அதுல அதுல விட்டுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன், அந்த ஒரு 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 சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. இதே போல நிறைய விஷயங்களை ஆண்டவர் இந்த ப்ரேயர் லைஃப் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய ப்ரேயர் லைஃப் ஒரு என்ஜாயபிள் ப்ரேயர் லைஃபாக மாறினது. சோ ரொம்ப அருமையா இருக்கு புஷ்பா, நீங்க சொல்லும் பொழுது அதாவது ஒரு கம்பல்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் அப்படின்றது இல்ல, நாளடைவுல கர்த்தரோடு கூட ஒரு பர்சனல் என்கவுண்டர் வித் காட் வந்த பிறகு அது எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்றத ஒரு ரிலிஜன் அப்படின்ற பிராக்கெட்ல நிறைய பேர் பாக்குறது உண்டு. ஆனா மோர் தேன் ரிலிஜன், இட் இஸ் அ வாக் ஆஃப் லைஃப். நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோட உறவாடுற வாழ்க்கை. அண்ட் ப்ரேயர் வந்து நம்மளுடைய டிமாண்ட்ஸ், நம்ம சப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு சொல்றது மாத்திரம் இல்ல, சிஸ்டர் புஷ்பா சொன்ன மாதிரி இட் இஸ்
டூ வே கான்வர்சேஷன் எப்படி அருமையா அவங்களுடைய கேள்விகளுக்கு அவங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட விதங்கள் ஜெபங்கள்ல அவ்வளோ ரியல் அண்ட் அவ்வளோ அருமையா இருக்கிறது அப்படின்றத அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்குமே ப்ரேயரை வந்து ஒரு கம்பல்ஷனா பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒன் வே கான்வர்சேஷன் ஒன் வே ஆண்டவரோடு கூட நான் மாத்திரம் பேசுறேன் அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலை மாறி ஆண்டவரோட உரையாட உறவாடுகிற ஒரு அனுபவமா நம்ம மாற்றிக்கொள்றது எவ்வளோ இனிமையா இருக்கும் அப்படின்றது நமக்கு உங்க டெஸ்டிமனில இருந்து தெரியுது. சோ தொடர்ந்து புஷ்பா, நீங்க இப்போ ஆண்டருக்குள்ள நல்ல பிரேயர்ல பைபிள் ரீடிங்ல நல்ல விரும்பி வாசிக்க கொள்ள அந்த மாதிரி நீங்க பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எப்பவுமே வந்து நம்ம ஆண்டவரை ருசி பார்த்துட்டா ஒரு காரியம் நம்மளால செய்யாம இருக்கவே முடியாது. நான் சாப்பிட்ட இந்த பொருள் வந்து அந்த ஹோட்டல்ல ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்க மாட்டோம். இந்த டாக்டரை போய் பார்த்தோம், என் பிள்ளைக்கு சரியாயிடுச்சு, நீங்க அந்த டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லாம இருக்க மாட்டோம். அதே போல ஆண்டவர் நம்ம ருசி பார்த்த பிறகு ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாம நம்மளால இருக்க முடியாது. சோ எந்த வயதுல நீங்க மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சீங்க, எந்தெந்த விதங்கள்ல ஆண்டவரை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலா நாங்க வந்து இந்த ப்ரேயர் லைஃப் என்னோட வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ண பொழுது முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஆத்துமாக்களுக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். முதல்ல ஆண்டவரனே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆத்ம பாரத்தினால நிரப்பினாரு. அது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு, இப்படி ஆத்துமாக்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணணும்னு? கதவை மூடி ஜெபம் பண்ணும் பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்கா இது முன்னாடி வந்து எங்களுடைய அப்பா பிரேயர் லைஃப்ல எங்களை நடத்தினாங்கன்னு சொன்ன ஃபேமிலி பிரேயர்ல. அப்போ 2 hours ப்ரேயர் பண்ணணும்னா எங்களுடைய ஃபேமிலிக்காக எங்களுடைய நீடுக்காக நாங்க பண்றது ஒரு 5 minutes தான் இருக்கும். 5 minutes கூட அது வந்து ரொம்ப பெரிய டைம் தான் சொல்ல முடியும். ஒரு 2-3 minutes தான் நாங்க எங்களுக்காக பண்ணுவோம். மற்றது எல்லாருமே வேர்ல்டுக்காக எல்லா எல்லா பீப்புளுக்காக மிஷினரிஸ்க்காக மற்ற காரியங்களுக்காக தான் நாங்க அந்த 2 மணி நேரமும் ஜெபிக்கிறதுக்காக பழக்குனாங்க. ஆனா அதுல நாங்க எங்களோட ஹோல் ஹார்ட்டடா பண்ண முடியல. ஆனா நாங்க வந்து பர்சனலா ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமாக இது வந்து நீ அதுக்காக ஜோமன் இதுக்காக ஜோமன்னு சொல்லாமலே நான் வந்து ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிட்டேன்னா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணும்போதே நமக்குள்ள அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நிறைய காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுவார். அது வந்து லிட்ரலா தேம்பி தேம்பி அழுகிறது மாதிரியான ஒரு ஆத்ம பாரத்தினால ஆண்டவர் நிரப்பினாரு. ஸோ அந்த டைம்ல இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக உலகத்துல நிறைய இடத்துல இந்த பஞ்சங்கள் வருகிறதான இடங்கள்ல இருக்கிற மக்களை நினைத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவாரு, ஜெபிக்கும்படி நினைப்பூட்டுவாரு. ஸோ அந்த காலங்களில மணிக்கணக்கா நான் தேம்பி தேம்பி அழுகிறது மட்டுமே என்னுடைய ஜெபமாக கூட இருந்திருக்கிறது. ஸோ அப்படி தொடங்கின அந்த இது ஒரு ஜெப ஊழியமாகத்தான் என்னுடைய அந்த ஊழியம் தொடங்கினது. அதற்கு அப்புறமாக நான் வந்து ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறமா பி ஜாயின் பண்ணேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல. ஸோ அந்த டைம்ல அப்போதான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு ஒரு செல்போன் வாங்கினாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு மாசத்துக்கு 30 ரூபாய்க்கு எஸ்எம்எஸ் ரீசார்ஜ்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அது பண்ணணும்னா பெர் டே 100 SMS நம்ம அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்க அப்பா வந்து டிராக்ஸ் ஊழியம்லாம் பண்ணிட்டு வரும் பொழுது அதுல நிறைய எதிர்ப்புகள் மத்தியில தான் பண்ணினாங்க. காவல்துறையினரால பலவிதமான பிரச்சனைகள் அவங்க சந்திக்க நேரிட்டது. இது தவிர அங்கேயே நிறைய RSS, BJP, இந்து முன்னணி, ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்னாலையும் நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இது தவிர லோக்கல் பீப்புள்னால இல்லைன்னா லோக்கல் வந்து ஆர்சி பேக்ரவுண்ட்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ லோக்கல் பீப்புளாலேயே பயங்கரமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அப்பா சந்திக்க நேரிட்டது. அப்போ அப்பா வந்து டிராக்ஸ் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. எதை என்ன பிரச்சனைகள் அன்னைக்கு சந்திச்சாங்க, அல்லது யாராவது ஒருத்தங்க அவங்கள வந்து அவங்க கிட்ட இதன் மூலமாக நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் எங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஒரு ஒரு தாகம் எப்படின்னா நாமளும் மற்றவர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டவர் தான் உண்மையான தேவருங்கிறது காஸ்பல்ல நம்ம ஷேர் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு
இன்ஸ்பிரேஷனா எங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கை இருந்ததுனால அப்படி இன்ஸ்பயர் ஆகிதான் நாங்க அந்த மந்த்லி எஸ்எம்எஸ் பேக் ஒன்னு அப்ளை பண்ணி நாங்க அந்த எஸ்எம்எஸ் மூலமாக மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய காஸ்பலை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நாமளே ஒரு எஸ்எம்எஸ் அந்த காஸ்பலை எஸ்எம்எஸ் வடிவில ஆக்கி அதாவது தெரியாத நம்பர் அந்த டைம்ல எனி 10-digit நம்பர் அது ஒரு பேப்பர்ல எழுதி அப்படி ஒரு 100 நம்பர்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்புவோம். அதுல நிறைய சென்ட் ஆகும், நிறைய ரிசீவ் பண்ணுவாங்க நிறைய பேர். சில நம்பர்ஸ் வந்து அப்படி ஒரு ஃபோன் நம்பரே இல்லாம இருக்கும், அந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்கும். இன்டர்நேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ரோமிங் வந்து அதுல போட்டிருக்கிற காசு எல்லாம் போயிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷனும் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடங்கினதான அந்த ஊழியத்துல இது எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரி நாங்க 3 பேருமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஏன்னா 100 நம்பரை ஒரு ஆளா உட்காந்து டைப் பண்ணி அனுப்ப முடியாது, அதனால சிஸ்டர்ஸ் நாங்க 3 பேருமே ஷேர் பண்ணி நாங்க அதை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃபோன் கால்ஸ் நிறைய வரும், அப்போ அப்பாவுடைய நம்பருக்கு வர தொடங்கிச்சு. ஸோ அதுல வந்து ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோன் கால்ஸ் வந்து மறக்கவே முடியாத ஃபோன் கால்ஸ். அது வந்து ஒருத்தர் வந்து குற்றால மருவியில மேல நின்று சூசைட் பண்றதுக்காக நான் போயிருந்த போது கடைசியாக ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. தெரியுதை பார்த்துட்டு நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பொழுது உங்களுடைய எஸ்எம்எஸ் வந்துச்சு, ஆண்டவர் என்னோட பேசினாரு, ரொம்ப நன்றின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட நாங்க கொண்டு கொடுத்தோம். அவங்க ஜோம் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்றதெல்லாம் அப்பா பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்துச்சு, என் வாழ்க்கையில யாருமே என்னை நேசிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினாரு அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா யாரு இந்த மெசேஜ் அனுப்பினது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நாங்க வந்து ப்ரேயர் பண்ணி ஃபாலோ பண்றதுக்காக அப்பா கிட்ட நாங்க கொடுத்துருவோம் அந்த நம்பர்ஸ் எல்லாம். ஒரு டைம் பாத்தீங்கன்னா திட்டியும் எங்களுக்கு ஃபோன் கால் எல்லாம் நிறைய வரும். ஒரு இந்து முன்னணி லீடர் ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணாருக்கா, எப்படி கரெக்டா ஏன் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சு, நீங்க வேணும்னே நீங்க எனக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க, என்னைய மத மாற்றம் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்கா எங்க ரொம்ப ஆகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி எங்க கிட்ட கொண்டு பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ நாங்க சொல்றோம், இந்த சாரி நாங்க வந்து ராங் நம்பர் தெரியாம நாங்க வந்து நம்பர் மாத்தி டைப் பண்ணிட்டோம், நான் உங்களுக்கு தான் அனுப்பணும்னு அனுப்பல, ஆனா ஏசப்ப அவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவர் வந்து அதை வந்து வைக்கவே இல்லை, ஒரு ஃபோன் கால்ல அந்த கான்வர்சேஷன் முடியவே இல்லை. ஒரு 4-5 கால் பண்ணி எங்களை அப்படி திட்டு திட்டி பயங்கரமா இது பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நிறைய கால்ஸ் வந்து திட்டுறது மாதிரியும் வரும். அப்போ எங்க 3 பேருக்குள்ள ஒரு போட்டி என்னன்னா யாரு அதிகமா திட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, என் நாமத்தினாலே பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லி அந்த வசனம் இருக்கிறதுனால அப்போ ஏசப்பா பேரை சொல்லி திட்டு வாங்கினா அது வந்து பரலோகத்துல பலனா மாறும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த திட்டு வாங்குறதையே எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல நாங்க ஷேர் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் இது இப்படிதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயர் மினிஸ்ட்ரி ஆண்டது, அப்புறமா எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறமா எங்களுடைய ஸ்கூலிங் வீட்டை விட்டு நான் வந்து எம்இ படிக்கும் பொழுது வெளியே திருச்சிக்கு போய் ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலை, அப்பவும் அந்த எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரி நான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த டைம்ல அப்பா கூட இல்லாததுனால இப்போ ஃபாலோ பண்றதுக்கோ அல்லது ரொம்ப ரொம்ப முடியாத சுச்சுவேஷன், அதாவது ரொம்ப ஃபோன் கால்ஸ் வந்து ரொம்ப அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது. அதனால அது அப்படியே அந்த எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரியை நான் வந்து அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி அந்த டைம்ல நான் வந்து இதுக்கு மேல நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பா கூட இருக்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இப்போ எந்த டைம்ல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது அவங்க நல்லா கைட் பண்ணி எங்களை நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக நான் அந்த மினிஸ்ட்ரி அந்த எம்இ அந்த ஹாஸ்டல்ல படிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த 2வது வருடத்துல நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்ல அந்த மினிஸ்ட்ரியை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அது எம்இ முடிச்சுட்டு நான் ஒர்க் இங்க சென்னையில
சிப்காட் என்கிறதான இப்ப சிறுசேரி சிப்காட்ல முகமது சத்து கேஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு காலேஜ் இருக்குது, அங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு ஃப்ரீ டைமும் நிறைய இருந்துச்சு. ஈவினிங் டைம் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு சாரி ஹாஸ்டலுக்கு வந்தேன்னா ஃப்ரீ டைம் கொஞ்சம் இருக்கும். அந்த டைம்ல ஆண்டவர் அன்னைக்கு என் கூட என்ன பேசினாரு அதை நான் வந்து ஒரு நல்ல ஒரு கோட்டா நான் ஃப்ரேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு ஒரு நல்ல இமேஜ் ஒன்று ரெடி பண்ணி ஃபேஸ்புக்ல பேஜஸ் நிறைய இருக்கும், கிறிஸ்டியன் பேஜஸ்ஸா இருக்கட்டும் மற்ற நிறைய சோசியல் பேஜஸ் எல்லாம் நடக்கிட்டு இருக்கோம், அந்த பேஜஸ்ல போஸ்ட் பண்றது. ஸோ அதை ஒரு ஊழியமாக நான் செய்ய தொடங்கினேன். என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ மூணு பேரும் சேர்ந்து இப்போ எஸ்எம்எஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இப்போ ஃபேஸ்புக் சோசியல் மீடியால அந்த ஊழியத்துக்கு நாங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இப்படியாகத்தான் என்னுடைய அந்த காஸ்பல் ப்ரொக்ளைம் பண்றதான அந்த மினிஸ்ட்ரியில ஆண்டவர் படிப்படியாக இது பண்ணாரு. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இப்போ சர்ச்ல சர்ச் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரேஸ் காட், பிரேஸ் காட். சோ ஆண்டவர் சிறு வயது முதற்கொண்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஆண்டவரை தேடுகிறதா இருந்த சூழ்நிலை மாறி ஆண்டவர் மேல மிகுந்த அன்பினால நிறைந்த ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து அதை தொடர்ந்து இருக்கிற இடத்துல நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க புஷ்பா. சோ இந்த சூழ்நிலையில உங்களுடைய லைஃப்ல ஏதாவது தருணங்கள் இருந்ததா, உங்க சிறு வயதுல இருந்து வாலிப நாட்களுக்குள்ள நீங்க கடந்து வருகிற நாட்கள்ல ஆண்டவருக்குள்ள உறுதியா நிற்க கூடாதபடிக்கு ஏதாவது சேலஞ்சஸோ போராட்டங்களோ நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? அதாவது ஆண்டவருடைய வழியில நடக்க முடியாதபடி ஃபேஸ் பண்ற ஹர்டல்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸோ அந்த மாதிரி காரணங்கள் காரியங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவாரு, நினை போட்டுவாரு, இது நமக்கு தேவையில்லாத வேலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சேட் பண்றவங்களா இருந்தாங்க, ஆனா அதுல நான் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கா இருந்தேன். என்னதான் சேட் பண்ணாலும் ரிப்ளையே நான் பண்ணவே மாட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட இப்போ குட் மார்னிங் காலையில எழுந்த உடனே ஒரு குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன பண்ற, தூங்குனியா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாட்டிங்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகி அந்த டைம்ல தான் இப்போ எல்லாமே இந்த சாட்டிங்கா இருக்கட்டும், ஆன்லைன்ல சாட் பண்றதா இருக்கட்டும், எஸ்எம்எஸ் சாட் பண்றதா இருக்கட்டும், நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது காலேஜ் அப்போதான் அதெல்லாம் அந்த அந்த பீரியட் தான் அது ஸ்டார்ட் ஆகி வர்றது, அந்த இமேஜ் ஆகி வர அந்த டைம்ல. அந்த டைம்ல இப்போ சரி எல்லாரும் பண்றாங்களே நாமளும் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சா கூட பரிசுத்தாவியானது இல்லை, இது அவங்க பண்ணாங்கன்னா அந்த வழியில நீ நடக்க கூடாது, அவர்கள் வழியில நீ போக கூடாது, நீ ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, ஆண்டவருக்காக தான், அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உன் தேவனாய் கற்றுக்கிறேன் அந்த குருவாயாக, அந்த வசனம் என் கூட பேசும். இப்போ முழுசா ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கைய, என்னுடைய முழு நேரத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் தான் நிறைய அந்த ஆண்டவர் விட்டு நான் வழி பின்வாங்கி போகாதபடி என்னை பாதுகாத்ததெல்லாம் அந்த வசனங்கள் தான். நான் சொல்லணும்னா அந்த பைபிள் ரீடிங்க எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்போ மாறிச்சதுன்னு சொன்னா, எங்க சர்ச்ல வந்து மெரிட் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க, ஸோ அதுக்கு வந்து பைபிள் வேர்சஸ் ரொம்ப பயஹார்ட்டா நம்ம கத்திக்கிட்டு போனோம். உள்ள இருந்து என்ன க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்றது மாதிரி ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்காக நாங்க வந்து சாப்டர்ஸ் சாப்டர்ஸா மனப்பாடம் பண்ணி, ஸோ மனப்பாடம்னா ஃபுல்லா வேர்சஸ் வேர்சஸ் அப்படி மனப்பாடம்னு இல்லை, அதுல இருக்கிற கண்டென்ட் கண்டிப்பா நமக்கு தெரியும், அதுல இருக்கிற பெயர்கள் தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம பைபிள் ரீடிங்க்கு அதுல இருந்தே வரும்போது அது அது ஏற்கனவே படிச்சது தானே, அது ஏற்கனவே தெரிஞ்சது தானே, டெய்லி பைபிள் ரீடிங் நமக்கு எதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையில ஒரு 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 சில காலம் இருக்கும் பொழுது, அப்போ எனக்குள்ளாகவே ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்துட்டு நம்ம ஜபம் மட்டும் இல்லை வேத வாசிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா வேத வாசிப்பு என்னன்னு பார்த்தா ரொம்ப போரிங்கா இருக்குது,
அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா பைபிள் ரீட் பண்றது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குது. இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்தோம்னா அது முதல்ல ஆபிரகாம் ஈசாக்கை பேச்சான், ஈசாக்கு யாக்கோபை பேச்சான் அப்படின்னு சொல்லி அது எத்தனை தடவை வாசித்தாலும் அது அதே மாதிரிதான் இருக்குது. அதே திரும்ப திரும்ப அதே மாதிரி நான் வாசிக்க வாசிக்க அது ரொம்ப போரிங்கா இருக்குது. இதை நீங்க வந்து எனக்கு வந்து அதை இன்பமாக்கி தரணும், அது எனக்கு நீங்க இந்த போரிங்கா இருக்கிறத ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு நீங்க மாற்றி தரணும். நீங்க என் கூட பேசினீங்கன்னா ஒரு 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 வார்த்தையும் அதுல நீங்க வந்து சும்மாக்கு நாச்சும் எதுவும் இல்லை, எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியா இருக்கிற வார்த்தை, எனக்கு ஆவியை கொடுக்கிற வார்த்தை. ஆனா எனக்கும் அது பிடிக்கல, எனக்கு அது போரிங்கா இருக்கிறது. எத்தனை தடவை அதே இதை வாசிக்கிறது, புதுசா ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, கதைகளா இருந்தா கூட அந்த ஸ்டோரிஸ ஹிஸ்டரிஸ் எத்தனை தடவை வாசிக்கிறது, வாசிக்கும் பொழுதெல்லாம் அது ஒரே மாதிரி தானே வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பொழுது, நீங்க என் பக்கத்துல உட்காந்து ஒன்னொன்னா நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஸோ அப்படி ஜெபம் பண்ணிட்டு நான் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகள் கூட என்னோட பேசுகிறது மாதிரி ஆண்டவர் அதை மாற்றி கொடுத்தார். ரொம்ப அது வந்து இப்ப கூட என்னால சொல்ல முடியும், ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை கூட நான் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தியானித்து முடிக்கல. ஒரு ஒரு தடவை நான் அதை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு ரெவலேஷன் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், எனக்கு ரொம்ப அதிசயம் ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனத்துல இந்த வார்த்தையில இவ்வளவு பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அந்த ஒரு வார்த்தையில இருந்து ஒரு வசனத்துல இருந்து என்னால அடுத்த வசனத்துக்கு போக முடியாத அளவுக்கு அந்த ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வார்த்தையில மறைந்திருக்கிறதான அந்த வெளிப்பாடுகள், அது ரொம்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கறது தான், அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி ஆண்டவர் வந்து அந்த பைபிள் ரீடிங் அதெல்லாம் மாற்றி கொடுத்தாரு. ஸோ அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்துல பின்வாங்கிறது மாதிரியாகவோ அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறது மாதிரியாகவோ இருந்துச்சுன்னா அந்த வசனம் கரெக்டா வந்து ஆண்டவர் நினைப்பூட்டுவாரு, இல்ல இது நீ செய்யக்கூடாது, இது உனக்கு ஒவ்வாத காரியம், இது நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவாரு. இன்னொன்னு நான் சொல்லணும்னு சொன்னா, நான் செய்யறது தப்பா இருந்தாலும் எனக்கே தெரியும் நம்ம செய்யறது தப்பு, நம்ம இப்ப பேசியிருக்க கூடாது, இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, இதே மாதிரி மற்றவர்களை காயப்படுத்துறது போல பேசியிருக்க கூடாது அப்படின்னு கரெக்டா தப்புன்னு தெரியும். சில நேரம் நம்மளால முடியாத அந்த இயலாத சூழ்நிலையில செஞ்சிருவோம், எதுவா இருந்தாலும் அன்னைக்கு ஈவினிங் ஆண்டவரோட உறவாடும் போது நான் போய் சொல்லிடுவேன், சப்பா இந்த சூழ்நிலையில எனக்கு இன்னைக்கு இதே மாதிரி ஒரு தாட் வந்துச்சு, இவங்களை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு, அல்லது இவங்க என்கிட்ட பேசும் பொழுது எனக்கு இந்த கோபம் வந்துச்சு, அவங்க மேல ஒரு கசப்பு வந்துச்சு. ஸோ எல்லாவற்றையும் என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன். நான் சொன்னாதான் ஆண்டவருக்கு தெரியும்னு இல்லை, நான் சொல்லாததெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அதனால ஏன் அதை அவர்கிட்ட மறைச்சிட்டு அதனால போய் அப்படியே போய் சரண்டுறேன். அப்போ அப்படி சொல்ல சொல்ல ஆண்டவர் எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதிகமா கோபம் வரும், அதிகமா மற்றவர்களை ஹர்ட் பண்றது மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வர, இல்ல இந்த இடத்துல நான் கோவப்படக்கூடாது, கோவம் வரும் ஆனா கோவப்படக்கூடாது, இந்த நேரத்துல நம்ம வந்து மற்றவர்களை காயப்படுத்துறது போல என்னுடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, என்னுடைய வார்த்தை மற்றவர்களை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலமாகவே ஆண்டவர் எனக்கு பேசி நினைப்பூட்டி என்ன அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டே வந்தார். ஸோ இந்த பைபிள் ரீடிங்கும் இந்த ப்ரேயர் லைஃபும் இருந்ததுனால ரொம்ப ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி போற மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, இப்ப வீட்டுல ஒரு பெட்ஸ் அனிமல் ஏதாவது வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கை காலில் ஒரு கயிறு வச்சு, இப்போ வசனம் வந்து கூட அழகா சொல்லுது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால நான் உங்களை இழுத்தேன்னு சொல்றது மாதிரி ஒரு அன்பின் கயிறு ஒண்ணு ஆண்டவர் கண்டிப்பா என்ன சுற்றி கட்டி வைத்திருந்தார் என்றுதான் நான் சொல்ல முடியும். ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் ஆண்டவர் என்ன அலோ பண்ணுவாங்க, அப்படி பண்ணினா கூட அப்படியே அந்த 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 வசனமாகி அந்த கயிறு அவருடைய அன்பாகிய கயிறு நான் மறுபடியும் அவர்கிட்ட வந்துச்சு. அதனால ரொம்ப பெரிய ஹர்டல்ஸ்க்கெல்லாம் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கல, சோதனைக்கு உட்படாதபடி என்ன எல்லா சோதனைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்ற அந்த ஜபத்தின்படி ஆண்டவர் அநேக சோதனைகளுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்தார் என்று தான் நான் சொல்ல முடியும். அந்த வாலிப காலத்துல அநேக சோதனைகளுக்கு நான் விலைக்கு பாதுகாக்கப்படுகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த ஜெபத்துல நான் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னதும் அந்த வசனங்களை ஆண்டவர் சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் அவர்கிட்ட எழுத்துணும்னு சொல்ல முடியும்.
பிரேஸ் காட் மா, பிரேஸ் காட், பிரேஸ் காட். ஸோ இப்படி இருந்த ஒரு லைஃப்ல நம்மளுடைய எல்லா டிசிஷன்ஸும் ஆண்டோடைய தீர்மானத்தின்படி இருக்கும் பொழுது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ஸோ இப்படி கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டு கர்த்தரோட டைரக்ட் கைடன்ஸ்ல வளர்ந்துட்டு இருந்த உங்களுக்கு உங்களோட திருமணம் அப்படின்னு வரும்போது எப்படி கர்த்தர் டைரக்ட் பண்ணாரு நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடைய கண்களை நம்ம மேல வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஒரு திருமண லைஃப்ல எப்படி கர்த்தருடைய டைரக்ஷன் நீங்க பெற்றுக்கொண்டீங்க, அது குறித்து என்னோட கூட ஷேர் பண்ணுங்க. திருமணம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப ஆண்டவரோடு அந்த ஜபத்திலையும் வேதம் வாசிக்கிறதுலயும் மற்றவர்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறதுலயும் அது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால எனக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அதை குறித்து ஒரு ஆசையோ எதுவுமே இல்லாத இருந்தது. அப்ப நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் யாருமே இன்னொரு ஒரு மனிதர் வரவே கூடாது, எனக்கு இந்த திருமண வாழ்க்கை எல்லாம் வேண்டாம் ஏசப்பா அப்படின்னு நான் ஸ்பெசிபிக்கா சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்பேன். அப்போ எங்க அப்பா, எங்க வீட்டுல மூன்று பெண் பிள்ளைகளா இருந்ததுனால எங்க அப்பா, நான் 12th படிக்கும் போதே எங்க அப்பா எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட சொல்லல, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா 12th படிக்கும் போது ஒரு உறவினர் ஒருத்தருடைய வீட்டுக்கு அலையன்ஸ் பாக்குறதுபடியாக போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்க அப்பா இத ரொம்ப லேட்டா தான் எனக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டு கேட் பக்கத்துல வரைக்கும் போயிட்டாங்க போல இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ போக கூடாது உள்ள, நான் வந்து நானே கூட்டிட்டு வருவேன், நீ வந்து எங்கேயும் போகாத. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கு பெண் கொள்ள வந்தானோ அதே போல நான் கூட்டிட்டு வருவேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எங்க அப்பா உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் சூழ்நிலைகள், மற்றவர்கள் உறவினர்கள் எல்லாம், ஏன் இன்னும் மூன்று பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, இன்னும் முதல் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் பண்ணாம வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 21, 23 இயர்ஸ்க்குள்ள எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து விடுவாங்க. ஆனா எங்க வீட்டுல இன்னும் திருமணம் பண்ணி வைக்காததுனால எங்க உறவினர்களா இருக்கட்டும், எங்களுடைய அப்பாவுடைய நண்பர்களா இருக்கட்டும், நாங்க போற சபையோடைய விசுவாசிகள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், இதெல்லாம் இவங்கெல்லாம் மாறி மாறி வந்து எங்க அப்பா கிட்ட வந்து அவங்க கிட்ட அலையன்ஸ் கேக்குறதாகவும் அல்லது அப்படி இல்லைன்னு சொன்னா அட்வைஸ் பண்றது மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட மாறி மாறி பேசினோடனே எங்க அப்பாவே அநேக நேரத்துல, சரி மறுபடியும் நம்ம உண்மையா ஆண்டவர் தான் பேசினாரா அப்படி இல்லைன்னா நாமளே ஒரு அப்படி யூகித்து விட்டு வந்து விட்டோமா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் கலங்கி கொண்டிருந்தாங்க. ஒரு டைம் எங்க அப்பா ஒரு அந்த டிராக்ஸ் ஊழியம் செய்யற அந்த காலத்துல செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பீச்ல எல்லாம் போய் உட்காந்து ஊழியங்களை முடித்துட்டு பீச்ல போய் ஜோம் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை போய் ஜோம் பண்ணுவாங்க. இப்பொழுது போய் ஜோம் பண்ண முடியறது இல்ல. முன்னாடி வந்து வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை போய் பீச்ல உட்காந்து அந்த இந்த இடத்துக்கு வருகிறதான ஜனங்களும் அறிந்தவர்களாக போகணும்னு ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரரோடு இணைந்து எங்க அப்பா ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு எங்க வீட்டுல பேக்ரவுண்ட் தெரியாது, சின்ன பிள்ளைங்கன்னு தெரியாது, எங்க அப்பா எனக்கு அலையன்ஸ் பார்க்கறதுக்கு தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கதை தெரியாது. அவர் வந்து ஆவியில நிரம்பி எங்க அப்பா கிட்ட அந்த தீர்க்க தரிசனமாக சொன்னார் இதே வசனத்தை. ஏன்னா அநேகர் வந்து எங்க அப்பா கிட்ட ஒன்னொன்னா சொல்லும் பொழுது மனசு ரொம்ப அலைக்கழிக்கப்பட்டு நான் வந்து உங்க சத்தத்தை கேட்டுதான் வந்தேனா அல்லது நானாவே வந்துட்டேனான்னு சொல்லி குழம்பி கொண்டிருந்ததான அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அதே வார்த்தையை திரும்பவும் எங்க அப்பாவை கொடுத்திருக்கிறாங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாய் ஈசாக்கு பெண் கொள்ள வந்தது போல நான் கூட்டிட்டு வருவேன், நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன வார்த்தை அதே வார்த்தைய, நீ கலங்காத வருவாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா அவர் ஆவியில நிரம்பி அவர் பேசினாரு. அப்ப எங்க அப்பா வந்து ஆண்டவர் தான் என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா வந்துட்டாங்க. ஆனா இங்க என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் ஆண்டவர் கிட்ட போராடி கொண்டிருக்கிறேன், இல்ல எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் நான் வந்து எம்இ படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராத்திரியில எனக்கு ஒரு தரிசனம் வந்து, தரிசனத்துல அது ரொம்ப ரியலா இருந்தது அந்த தரிசனம் வந்து. ஒரு மண்டபத்துல மணமேடையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், என் பக்கத்துல மணமக நின்று கொண்டிருக்கிறாங்க, கீழே நிறைய ஜனம், ஜனம் நிறைய ஜன கூட்டமாக இருக்கிறது, அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக் கொள்கிறாங்க. அப்போ ஒருத்தங்க கேக்குறாங்க, மாப்பிள்ளை எந்த ஊர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, சென்னை பாஸ்டரோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
எனக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்க பயம். அப்போ ஆண்டவர் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஒரு ஊழியக்காரருடைய முகத்தை காமிச்சு, இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தரிசனத்தை இவர்களோடு இணைந்து நீனு செய்யணும் என் ஊழியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு திருமண அழைப்புதல் மாதிரி, ஒரு வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி ஒரு கார்டு நான் பாக்குறேன். அதுல மேல என் பேர் போட்டிருக்கிறாங்க, கீழே வந்து ஒரு ஒரு மூணு எழுத்துல ஒரு பேரு, ஆனா முதல் எழுத்து என்ன கடைசி எழுத்து என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நடுவுல உள்ள எழுத்து ஏ அது மட்டும் எனக்கு தெரியுது. அந்த இந்த ரெண்டு சீனு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விஷன் போயிடுச்சு. நான் காலையில எழும்புறேன், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, என் கை காலெல்லாம் அப்படியே ஷேக் ஆயிடுச்சு, ஷிவர் ஷிவர் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து ஆண்டவர் கிட்ட கல்யாணம் வேண்டாம்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் இதே மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப ரியலா எனக்கு வந்து அது சொல்லவே, அது வந்து விஷன்னே சொல்ல முடியாது, ரொம்ப ரியலா இருந்தது. என் கை கால ஷிவர் ஆகுறத நிறுத்தவே முடியல. அப்புறமா நான் ஜோம் பண்ணிட்டேன், அப்படியே கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இயர் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஒரு நாள் நைட்டு நான் வந்து அந்த காலேஜ் ஹாஸ்டல்ல வார்டனாகவும் போயிருந்தேன். அப்போ என்னன்னா நைட் ஆனா எப்போ நைட்டுனா கூட என்னோட டோரை பிள்ளைங்க நாக் பண்ணுவாங்க, ஏன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடும், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். எப்பவுமே ஆல்வேஸ் இந்த 24/7 அவைலபிளா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருந்ததுனால டோர் நாக் பண்ணிட்டு எப்ப வேணாலும் யாரு வேணாலும் வரலாம், அதுவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் படுத்து கொண்டிருக்கிறேன், திடீர்னு என் பக்கத்துல வேற யாரோ படுத்துட்டு இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ரியலாவே படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தாடி இருக்கு, அந்த தாடி என் பின்னாடி அந்த கழுத்து பகுதியில நறுக்குன்னு ஒரு குத்து குத்திடுச்சு. ஸோ அது குத்துன உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, யார் இது ரூம்? ஆனா ஆக்சுவலா நான் எப்பவுமே லாக் பண்ணி தான் வச்சிருப்பேன், நைட் ஆனா ஓப்பன்ல எல்லாம் விட்டுட்டு தூங்க மாட்டேன். ஒருவேளை நான் இன்னைக்கு ஓப்பன்ல வச்சுட்டு தூங்கிட்டேனா என்னன்னு அப்படியே நான் பின்னாடி எல்லாம் திரும்பி பார்க்கல, அப்படியே பாக்குறேன். டோர் லாக்ல தான் இருக்கு. இந்த சைடு விண்டோவை கலத்திட்டு யாராவது உள்ள வந்துட்டாங்களான்னு பாக்குறேன், விண்டோ எல்லாம் அதுல ப்ராப்பரா தான் இருக்குது. அப்புறம் சடனா திரும்பி பாக்குறேன், என் பின்னாடி யாருமே இல்லை. உடனே எனக்கு மனசு ரொம்ப கலக்கமாயிருச்சு. நான் எழுந்து அந்த நேரத்துல அந்த காலையில ஒரு 2:30 இருக்கும் எழுந்து முட்டி போட்டு ஜோம் பண்றேன், சப்பா என்ன ஆண்டவரே இப்படி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சொந்தம் இல்லாத யாரையும் நான் உன் பெட்ரூம்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசினாரு. எதுவா இருந்தாலும் ஏசப்பா உங்க சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ நான் யூஸ்வலா லீவ் இருந்ததுன்னா நான் ஒரு 1 வீக் அதுக்கு மேல லீவ் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் வந்து ஊருக்கு போவேன், வீட்டுக்கு போவேன். ஒரு 1 டே 2 டே 3 டேஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன். அப்போ அந்த 3 டேஸும் நான் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிட்டு நான் அப்போ ப்ரேயர் பண்றது, பாஸ் பண்றது, ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய நாட்களை அப்படி செலவு பண்றதா இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரணும்னா எனக்கு அது டிராவல்லையே பாதி நாள் பாதி நேரம் போயிடும். வீட்டுல போய் ஸ்டே பண்ணி அவங்க கூட இருக்கிறது ஒரு நாள் அல்லது ஒரு அரை நாள் தான் கிடைக்கும். அதனால மேக்சிமம் நான் 1 or 2 டேஸ்க்கு நான் ஊருக்கு போக மாட்டேன். அந்த டைம்ல எனக்கு லீவும் இல்லை. நான் என்ன பண்ணியிருந்தேன், ஏன் போனேன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி நான் ஊருக்கு போனேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட, அப்பா ஒரு டைம் இந்த மாதிரி பீச்ல நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட்னு சொன்னேன்ல, ஸோ அந்த டைம்ல அப்பா என்கிட்ட, அப்பதான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க இதே மாதிரி, நான் நீ 12th படிக்கும்போது ஒரு இடத்துக்கு போனேன், அப்பா ஆண்டவர் பேசினாரு, அப்புறம் இவ்வளவு நாள் ஆயிருச்சு எதுவுமே யாருமே வரல, அதனால எனக்குள்ளே ஒரு மனசுல ஒரு கலக்கமா இருந்துச்சு, நான் உண்மையா ஆண்டவர் சத்தம் தான் கேட்டு வந்தேனான்னு ஒரு கேள்வியோடு இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இந்த மாதிரி பேசினாரு. அப்போ நான் ஆண்டவர் கிட்ட ஜோம் பண்ணேன். அப்போ நீங்க என் அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசி இருக்கிறீங்கன்னா ரெபேக்காள் வந்து அவங்கதான் அந்த எலியேசரை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்க எனக்கு ஒரு அடையாளம் தரணும், நான் தான் யாரு வந்து சொல்ல வராங்களோ, அலையன்ஸ் நீங்க கொண்டு வர ஆளு சொல்ல வராங்களோ அவங்கள நான் தான் எங்க அப்பா கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அது நீங்க எனக்கு ஒரு அடையாளம் நீங்க எனக்கு தரணும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்போ லீவே இல்லாம நான் போனேன். அன்னைக்கு போயிருக்கும்போது எனக்கு அலையன்ஸ் கொண்டு வந்த ஒரு ஆண்டி அவங்க வராங்க. அன்னைக்கு காலையில வந்து அவங்க சொல்றாங்க, சென்னையில பாஸ்டரோட பையன், அதாவது அந்த தரிசனத்துல எனக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாரோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த ஆண்டி வந்து சொல்றாங்க.
சொன்னோடனே சரி ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி நான் அப்பா கிட்ட நான் தான் கொண்டு போய் அவங்க அந்த ஆன்ட்டிக்கு சொன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ அப்பாவுடைய அப்பா கேட்ட அடையாளத்தையும் ஆண்டவர் அதுல உறுதிப்படுத்தினாரு, நான் கேட்ட அடையாளத்தையும் உறுதிப்படுத்தி இருந்தாரு. எனக்கு தரிசனத்துல கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா இதுல மேட்ச் ஆச்சு. அப்புறம் போட்டோ கொடுத்தாங்க, போட்டோ கொடுத்தா அதுல தாடி இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இந்த தாடி வைக்கிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, ஒருவேளை அதனால நான் வந்து வேண்டாம்னு சொல்லிடக்கூடாதுன்னு என்னவோ, கரெக்டா ஆண்டவர் எனக்கு அந்த தாடி இருக்கிறது அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தாரு. சோ அதனால அந்த தாடியை பார்த்தோன்னே இல்ல இதனால நான் வந்து அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் கிட்ட ஏசப்பா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே, உங்களுடைய சித்தப்படியா நீங்க என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து கரெக்டா அந்த டேட்ஸ் கூட எனக்கு வந்து, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது 27ஆம் தேதி முதல் முறையாக நீ அவங்கள பாப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நான் அப்போ சென்னைக்கு வந்துட்டேன் மறுபடியுமாக. அப்போ சொல்லும் பொழுது அப்போ நான் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் மற்ற வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், எங்க அப்பா போன் பண்ணாங்க. போன் பண்ணி சொன்னாங்க, அம்மா வெட்னஸ்டே வந்து அவங்க வந்து பார்க்க வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால எங்க பாட்டி வீடு ஒண்ணு பாடியில இருக்கு, பாட்டி வீட்டுக்கு போகணும், அங்க என்னால வர முடியாது, அதனால பாட்டியை பார்த்துப்பாங்க அந்த காரியங்கள் எல்லாம், அவங்க வர்றது அவங்களை ரிசீவ் பண்றது மற்ற காரியங்களை பாட்டி பார்த்துப்பாங்க, நான் அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்றாங்க. நான் போய் ஆண்டவர் 27ஆம் தேதின்னு சொன்னாங்க, அப்பா வெனஸ்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி போய் கேலண்டர்ல பார்த்தேன், கேலண்டர்ல பார்த்தா 27th இஸ் எ வெனஸ்டே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு நான் வந்து வழி மாறி போகாத இருக்கும்படி, இல்ல வேண்டாம் நான் என்னுடைய செல்ஃப் டிசிஷன்ல நான் நிக்காதபடி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா, இல்ல நீ பண்ணிதான் ஆகணும்னு ஒரு கம்பல்ஷன்ல பண்ணாதபடி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தி, ஒரு 3-4 இயர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னை இந்த பாதையில என்னை ஆயத்தப்படுத்தி திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையான ஒரு சாட்சி. ஸோ நம்மளும் வாலிப பிள்ளைங்க இதை பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க, உண்மையிலே கர்த்தர் சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆச்சரியமா அதிசயமா கர்த்தர் நடத்துவாங்க. டிலே இஸ் நோ டினேயல், ஆண்டவர் இடத்துல டிலே கிடையாது. ஸோ கர்த்தருடைய நேரத்துக்காக, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற ஒரு மணமகனுக்காக மணமகளுக்காக காத்திருந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை நம்ம செய்யும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா மற்றவங்க பார்த்து வியக்கத்தக்க விதத்துல கர்த்தர் நம்மளை நடத்துவார். தெர் இஸ் நோ ஆம்பிக்விட்டி வித் காட், அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஸோ சாய்ஸ் இஸ் யாஸ். புஷ்பா நம்மளோட கூட இணைஞ்சு ஒரு சில கேள்விகளை கேட்க ஒரு பேனல் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். நம்மளோட கவிதா இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் கவிதா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் மா, கெசியா இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் கெசியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் மா. தேவி இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் தேவி. பிரைஸ் லார்ட் கா, அண்ட் கல்பனாவும் இணைஞ்சிருக்காங்க, பிரேஸ் லார்ட் கல்பனா. பிரைஸ் லார்ட். சோ முதலாவது நம்ம கெசியாவுடைய க்வெஸ்சன்ல இருந்து ஆரம்பிப்போம். கெசியா உன்னுடைய க்வெஸ்சன் மா. என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ ப்ரேயர் வந்து எப்படி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றது? ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கு. பட் அதை வந்து நம்ம அது ஒரு ரொட்டீனா கொண்டு போகாம எப்படி வந்து அதை நம்ம, நீங்க சொன்ன மாதிரி எப்படி அது டூ வே கம்யூனிகேஷனா, எப்படி நம்ம ஆண்டவர் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு எப்படி நம்ம எதிர்பார்க்கறது, அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடணும், வேதத்தை வாசிக்கும் போதோ இல்ல ஜெபம் பண்ணும் போதோ ஆண்டவர் நம்ம கூட பேசணும், அத வந்து ஒரு நம்ம ஒரு லைவ்லி இதுவா ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேமா, அதாவது ப்ரேயர் அப்படின்னு சொல்றது ஆண்டவரோட பேசுறது. நம்ம வந்து ப்ரேயர்னா ஒரு ரூம்ல போய் முட்டி போட்டு கண்களை மூடி ஒரு ஒரு இந்த பொசிஷன்ல அப்படிதான் ப்ரேயர் பண்ணணும்னு இல்லை, இந்த நேரத்துலதான் பண்ணணும் இல்லை. ப்ரேயரை முதல்ல எப்பவுமே பவுல் அழகா சொல்றாரு, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரே விதவுட் சீசிங், இடைவிடாமல் எப்பொழுதுமே எப்படி நம்ம ஜபம் பண்றது, எப்பவுமே நம்மளுடைய மைண்ட்ல ஏதோ ஒரு சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனைய நம்ம ஆண்டவரோட பேசுற சிந்தனையா நம்ம மாற்றி கொண்டோம்னு சொன்னா நம்ம இடைவிடாமல் ஜபம் பண்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வர முடியும். இப்போ நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, சோ படிச்சுட்டு இருக்கும் போதே படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், படிச்சு கொண்டிருக்கும் போதே அதாவது ஏசப்பா கூட இருக்கிறாங்க, இது எனக்கு புரியல, இது எனக்கு புரியணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி போய் அதுக்காக போய் முட்டி போட்டு ஸ்பெஷலா ஜபம் பண்ணணும்னு இல்லை,
ஸோ உங்களுடைய டே டு டே லைஃப்ல நீங்க வந்து உங்களுடைய அந்த லைஃபையே நீங்க ஒரு ப்ரேயரா நீங்க மாத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபும் நல்ல ஒரு என்ஜாயபிள் லைஃபா இருக்கும். ஆண்டவர் பேசுறத உங்களால தெளிவா புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இப்ப நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க, பாதி பேரு டிராவல்ல தூங்கிடுவாங்க. சரி, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், யூஸ்ஃபுல்லா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த எல்லா டைம்லயுமே ஆண்டவரோடு நம்ம பேசுறதான அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய ப்ரேயர் லைஃப். நம்ம ப்ரேயர் அப்படின்னு ப்ரேயரையும் நம்ம லைஃபையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்காதபடி அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நீங்க டிராவல்ல இப்போ நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க, ஷாப்ஸ் பார்ப்பீங்க, அங்க ஏழைங்களை பார்ப்பீங்க, அல்லது ஆம்புலன்ஸ் போகும் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். முன்னாடி சீட்ல உட்காந்துருப்பாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கலாம். வெளியில நீங்க பாக்குற அந்த இன்சிடென்ட்ல ஏதாவது ஒண்ணு உங்களுடைய மனசுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்க நேச்சரை பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா அதை நினைச்சு நீங்க ஆண்டவரை துதிக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரோட கனெக்டடா உங்களுடைய மைண்ட் இருக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய அது ப்ரேயர் லைஃப நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதான ஒரு நல்ல இதுவாக இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரேயர் லைஃப் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாவும் இருக்கும். பைபிள் நீங்க இப்படி நீங்க ஆண்டவரோடு உறவாட தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்க கூட பேசுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கூட நிறைய சாட்சிகளை இது ரிலேட்டடா நான் சொல்ல முடியும். இப்போ ஒரு டைம் என்னுடைய சிந்தையில எப்பவுமே ஏதாவது ஒண்ணு ஒரு காரியத்தை ஆண்டவர் கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்க கொண்டே இருப்பார், பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். ஸோ அந்த டைம்ல சில நேரம் இது வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த உரையாடல் மைண்டுக்குள்ளவே தான் நடக்கும். வெளியில வாயை திறந்து பேசுறது இல்லை, மைண்டுக்குள்ளவே நான் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது கூட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது மைண்ட்லயே நான் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பேன். ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருப்பாரு. அது என்ன எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்குச்சுன்னா, மற்றவர்கள் அவர்களுக்கு முக்கியம்னு சொல்லி என்கிட்ட அந்த நேரத்துல தூரமா நின்று பேசுறது, அந்த டைம்ல எனக்கு என்னால இதை பிரேக்கப் பண்ணிட்டு அங்க போக முடியாது. அப்போ என்ன, காது கேட்கலையா, புரியலையா? ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வரும். அப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நான் சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி, ரொம்ப தூரமா இருந்து அவங்க ஏதோ ஒன்னு கேக்குறாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த ஒரு கான்வர்சேஷனை பிரேக்கப் பண்ண முடியாம அந்த இதுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியல சடனா. இது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஜோம் பண்ண, ஏசப்பா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இப்படி மைண்ட்ல இப்படி பேசி கொண்டிருக்கிறேன், நீங்களும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்துல வந்து யாராவது வந்து சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு அவங்களுடைய அவசரத்துல அவங்களுடைய எமர்ஜென்சில வந்து என்கிட்ட பேசுறது, என் காது வந்து அத என்ன பண்ணுது, அதை வந்து உள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இது வந்து சரியா தப்பானே எனக்கு தெரியல, நான் தப்பு பண்றேனா, ஒருவேளை மனுஷங்களை மதிக்காதபடி இந்த மாதிரி பண்றேனா. ஆனா அப்படி அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட மாட்டேன். அப்படி அவங்க கூப்பிடுற அந்த நேரத்துல என்னால இதை பிரேக்கப் பண்ணிட்டு போக முடியாது. இத ஒரு 1 or 2 minutes நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். இப்போ இத ஆண்டவரோட சமூகத்துல கேட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு அனுபவத்துக்கு நேராக வேதாகமத்துல அந்த லேவியர் ஆகமத்துல நம்ம அதை படிக்கலாம். அதாவது அசை போடுகிறதும் விரிகுள்ளம் உள்ளதுமான எல்லாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு வசனத்தை திடீர்னு எனக்கு நினைப்பூட்டினாரு. ஸோ நான் அது தியானிக்க தொடங்கினேன். அதாவது அசை போடுகிற அனுபவம் அது உன்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி. அசை போடுகிறதுனா இப்போ நம்ம அசை போடுகிறது, ஆடு மாடு எல்லாம் அசை போடுகிறதான ஒரு விலங்குகள். ஸோ அது நம்ம ஈஸியா நம்ம உணவு கிடைக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, மடமடன்னு அது தேவையான அந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ரெண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறது. முதல் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அப்புறமா உட்காந்து ரெண்டாவது அதை எடுத்து செகண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு போயிட்டு அது டைஜஸ்ட் பண்றது போல. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ வாசிக்கிறது, நீ தியானிக்கிறது எல்லாம் உன் மனதுல இருக்கிறது, அதை நீ என்ன பண்ற, ஆசை போடுகிற, இது வந்து தவறு அல்ல,
அது ஒன்னு உன்னை இன்னும் பரிசுத்தமாக்குகிறதுக்கு, இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிறதுக்கு அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு அந்த ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாரு. ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை இப்ப நான் சொல்லணும்னா நான் சொல்லி கொண்டே போவேன். ஸோ இதே மாதிரி அதாவது ப்ரேயரு, பைபிள் ரீடிங், அதை வந்து நம்முடைய லைஃப் இதுக்கு அதுக்குன்னு நம்ம தனித்தனியா கண்டிப்பா தனியா நமக்கு வந்து ப்ரேயர் டைம்னு இருக்கணும். அதை தாண்டி என்னுடைய மற்ற நேரங்களை, என்னுடைய சிந்தனை மண்டலத்தை ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவுகளால, அந்த 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 உறவினால நான் நிரப்பும் பொழுது நம்முடைய ப்ரேயர் லைஃபே நமக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஆன்சர் கேசியா உனக்கு ரீச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ கேசியா. தொடர்ந்து நம்ம தேவியோட க்வெஸ்சனுக்கு நேரம் போவோம். தேவி பேசலாம் சிஸ்டர், பேசலாம்மா. சிஸ்டர், நீங்க வாலிப வயசுல வந்து எஸ்எம்எஸ் மூலியமா நிறைய விதத்துல வந்து ஊழியம் செஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமானு கேட்கும் போதே. இந்த காலகட்டத்துல வந்து வாலிப பிள்ளைங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி எப்படி எல்லாம் ஊழியம் செய்யலாம்? சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்க என்ன, நான் வந்து இப்போ அட் பிரசன்ட் நான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா நான் இப்ப இல்லை. அதனால எனக்கு வந்து சோசியல் மீடியால என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சோசியல் மீடியா நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல நீங்க வந்து ஆண்டவர் உங்களை தேற்றின ஏதாவது ஒரு வசனம், வசனமா இருக்கலாம், வசனம் தான் ஒரு எந்த ஆத்துமாவையும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தது மாதிரி போய் ரீச் பண்ற ஒரு நல்ல டூல் வசனம். அந்த வசனங்களை நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா அத உங்ககிட்ட அந்த வசனம் என்ன மாதிரி பேசிச்சு அதை நீங்க ஃப்ரேஸ் பண்ணி உங்க நண்பர்கள் எதை மாதிரி விரும்புவாங்க, சில பேர் கவிதையை விரும்புவாங்களா இருக்கலாம், சில பேர் கதை சொன்னா விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த வசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க ஒரு ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல நீங்க அதை எடுத்துட்டு போய் அந்த குழந்தைங்களை ரீச் பண்றதுக்கு பண்ணலாம். மற்ற மாதிரி யூத்து அப்படின்னா நீங்க வந்து ஒரு கவிதை வடிவத்திலேயோ அல்லது ஒரு கோட்ஸ், ஒரு ஃப்ரேஸ், ஏதாவது ஒரு வடிவத்துல நீங்க டைரக்டா வசனத்தை போட்டீங்கன்னா அதுவே போதும். ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியா பேஜஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து காஸ்பல் ப்ரொக்ளைம் பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் மேல இன் பர்சனா உங்களுடைய நண்பர்களுக்கு, நீங்க பாக்குறவங்களுக்கு, ஸோ எல்லாருமே பேட் சுச்சுவேஷன், குட் சுச்சுவேஷன் எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணி வருவாங்க. ஸோ முதல்ல அவங்க கிட்ட மற்ற அதாவது நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டத்தையே நீங்க போய் சொல்லாதபடி, ஷேர் பண்ணாதபடி, இந்த கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி உங்களுக்கு போதுமானவராக இருந்தாரு, ஆண்டவர் அந்த கஷ்டமான சுச்சுவேஷனை எப்படி நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்தாரு அப்படின்றது மாதிரி நீங்க அந்த கஷ்டத்தோட சேர்ந்து ஆண்டவர் எப்படி உங்களை டெலிவர் பண்ணாரோ அது சொல்லணும். நீங்க ஷேர் பண்றது அதுவா தான் இருக்கணும். வெறும் கஷ்டத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என்ன மாதிரிதான் உனக்கும் கஷ்டம் இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரே கேடர்ல அவங்க வச்சு இது பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி டெஸ்டிமனிஸா நீங்க சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதே மாதிரியும் அல்லது அவர்களால தாங்க முடியாத மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்காக நீ ஜோம் பண்ணு, எனக்கு நீ ப்ரேயர் சப்போர்ட் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க நடந்து வந்த பாதைகளை சொல்லியிருக்கிறீங்க, நீங்க ஃபேஸ் பண்ண அந்த சிச்சுவேஷன்ஸ், அதற்கு ஆண்டவர் உங்களை எப்படிலாம் நீங்க நடத்தினாருன்ற சாட்சியை நீங்க சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இன் பர்சன் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, நீங்க பாக்குற பழகுற எல்லாருக்கும், நீங்க அதிகமா டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஜோம் பண்ணிட்டு ஒரு பைபிள் அந்த வேர்ஸ் இருக்குது இல்லை, அந்த கார்டு, அந்த கார்டு ஏதாவது ஒன்று நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். எல்லாரும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை கேள்வி கேட்கறவங்களும் இருப்பாங்க, வேண்டான்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்து அதை ஒரு ஒரு ஸ்மைலோட ஓகே அப்படின்னு நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இல்லை யாராவது திட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க நான் சொன்ன மாதிரி பல விதமான மொழிகளை உங்கள் பேர்ல சொன்னாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள், பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கிற பழகிறவர்களோடு ஒரு இன்பர்சனா நீங்க சொல்றதும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ நம்ம திருவசனத்தை பிரசங்கியா விட்டால் நமக்கு ஐயோ, பவுல் எழுதுறாரு திருவசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா ஐயோ. சோ சிஸ்டர் புஷ்பா சொன்னது போல நம்மளுடைய பர்சனல் டெஸ்டிமனி, நம்மளை பார்த்து மற்றவங்க ஆண்டவர் அறிந்து கொள்றது, நம்மளுடைய சோ நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம பிரச்சனைகளை பேசலாம். அந்த சூழ்நிலை கர்த்தர் எவ்வளவு நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு, ஹவு ரியல் காட் இஸ், நம்மளை எப்படி கர்த்தர் அந்த சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றாங்கன்றத நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுடைய விசுவாசம் வெல்லப்படும் இல்லையா. அதே போல அவங்களுடைய லைஃப்ல இருந்து அவங்க சொன்ன அந்த ஒரு டெஸ்டிமனி மீண்டும் நான் அவங்களுக்கு சொல்றேன். எப்படி ஒரு எஸ்எம்எஸ், என்ன நம்பர்னு கூட தெரியாது, ஏதோ ஒரு 10 digit நம்பர் அவங்க போட்டு அனுப்பின எஸ்எம்எஸ் குற்றால மலை உச்சில நின்ன ஒருத்தருடைய லைஃபை காப்பாற்றிச்சோ. நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் சொன்னது போல ஒரு சிறு ஜெபம், ஆண்டவரே இந்த நேரத்துல நான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் நான் அனுப்புறேன், இல்ல சோசியல் மீடியால நான் இந்த போஸ்ட் நான் போட போறேன், இன்ஸ்டால நான் இந்த வசனத்தை இந்த கவிதையை நான் போட போறேன், பார்க்கிறவருடைய மனதுல கர்த்தர்க்கிறிய செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு போடும்போது யாரோ ஒருத்தர் அதை ரீச் பண்ணும். அது ஒருவேளை நமக்கு வந்து யாரு ரீச் பண்ணிருக்குன்ற டெஸ்டிமனி கூட நமக்கு திருப்பி வராம இருக்கலாம், ஆனா வசனம் அதோடைய கிரியை செய்யாம ஒருபோதும் மண்ணுக்கு திரும்பவே திரும்பாதுன்ற நிச்சயத்தோட நம்ம விதைப்போம். திரளான தண்ணீர் மேல நம்ம விதைப்போம், அநேக நாட்களுக்கு பின்பு அதோடைய பலனை நம்ம காண்போம். சோ வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க யாரெல்லாம் இந்த சாட்சி கேட்கணும், இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தா நல்லமா இருக்கும். எப்படி ஆயினும் திருவசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமா இருக்கு. சிஸ்டர் சொன்னது போல ஒரு வசனத்தை டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு போயம் எழுதிக்கலாம், ஒரு ஸ்டோரி எழுதி. நேற்று ஒரு சகோதரி, நம்ம சபையை சேர்ந்து ஒரு சகோதரியோடு கூட பேசிட்டு இருந்தேன், அவங்க ஒரு அருமையான காரியத்தை சொன்னாங்க, அதை நான் ஷேர் பண்ணிட்டு வி வில் கண்டினியூ வித் க்வெஸ்டியன்ஸ். இப்போ அவங்களுக்கு ஜேர்னல் எழுதுற ஹேபிட் இருக்கு. ஸோ யாராவது அவங்கள ஹர்ட் பண்ணாங்களோ, அன்னைக்கு நல்லது ஏதாவது நடந்தாலும் அவங்க அந்த ஜேர்னல்ல எழுதுறது வழக்கம். ஸோ யாராவது நெகட்டிவ்ஸ் இருந்தா கூட அதை எழுதிடுவாங்க, இவங்க ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க இன்னைக்கு வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, எதுவா இருந்தாலும் அதை ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க போலுக்கு. ஆனா இப்போ அவங்களுக்குள்ள பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப யாரோ ஒருத்தங்க அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு எழுதாம ட்ரஸ்ட குறிச்சு ஒரு காரியத்தை எழுதுவாங்களாம். பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது, இல்ல அதை குறிச்சதான ஒரு ஸ்டோரி. இப்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸை ஸ்டார்ட் யூசிங் இட் ஃபார் காட் அண்ட் டேக் இட் அவுட் சைட். நமக்கு வெளியில அதை நம்ம கொண்டு போகும்போது இருக்கிற அவென்யூஸ்ல கண்டிப்பாக அது யார் மனதிலேயாவது கிரியேட் செய்யும். ஸோ தேவி கேட்ட கேள்வி போல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போட்டோவை வித்தியாசமான விதங்கள்ல எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ்லயோ நம்ம டிபிலேயோ நம்ம ஃபேஸ்புக்லயோ அப்லோட் பண்றதுல பெரிய பலன் ஒன்றும் இருக்காது. மிஞ்சி போனா 4 பேர் நம்மளை பார்த்து ஒருவேளை வயர் கூட எரியலாம், ஆனா அதுக்கு மாற நல்ல பிரயோஜனமான காரியங்களை நம்ம ஸ்டேட்டஸ்ல நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம்னா கண்டிப்பா அதோடைய பலனை நம்ம இம்மையில இல்லைனாலும் மறுமையில பார்ப்போம். ஸோ நல்ல கேள்வி, அருமையா அதுக்கு பதில் சொன்னீங்க புஷ்பா. தொடர்ந்து நம்ம அடுத்த க்வெஸ்டியனுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். கல்பனா, உங்களுடைய க்வெஸ்டியன் என்ன? இப்போ இந்த யூத் அந்த வயசு பிள்ளைல நம்ம டீனேஜ்ல நிறைய ப்ராப்ளம் சந்திப்போம். அந்த நேரத்துல நம்ம கடவுளுக்குள்ள அதிகமா இருக்கும்பொழுது நம்ம 4 பிள்ளைங்க முன்னாடி இருக்கும்பொழுது நம்மளுக்கு பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும், கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க கூட சொன்னீங்க டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்துல நம்ம எப்படி பிள்ளைங்க உறுதியா இருக்கணும், இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அந்த எப்படி அந்த கருத்துக்குள்ள அவங்க உறுதியா இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் டீஸ் பண்ணும்போது நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம், நம்ம ஒரு சாட்சியா இருக்கிறோம், கண்டிப்பாக டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவர் எல்லாரும் ஒரே வழியா போறாங்க, நம்ம வேற வழியா போறோம், அப்ப கண்டிப்பா அது வந்து டீஸ் பண்ணதான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு மரண வழி வந்து அது விரிவும் வாசல் விரிவுமா இருக்கிறது தான், ஜீவனுக்கு போகிற வழி அது குறுகலான வழி. இந்த குறுகலான வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல நான் இது பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நமக்குன்னு ஒரு ஒரு நமக்கு நாமே வேதத்தின் அடிப்படையிலான ஒரு வரைமுறைகளை நம்ம வகுத்துட்டு வாழும் பொழுது அது கண்டிப்பா கஷ்டமாக தான் இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னு சொன்னா, வேதத்துல ஆண்டவர் வந்து சில காரியங்களை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி அது அந்த வசனம், மற்றவர்கள் நம்ம வந்து தீமையான மொழிகளை பேசினா சந்தோஷப்பட்டு களி கோரணும், ஸோ அந்த வசனம் இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என்னோட மெடிடேஷன் நோட்ல தனியா ஒரு 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 சாப்டர் நான் அதுக்குன்னு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
பிரைஸ் அப்படின்னு சொன்னா விலைக்கிரயம். வேதத்துல ஒரு சில இந்த காரியம் செஞ்சா என்ன இதற்கா எதற்குண்டான பலன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அப்ப ஆவியில எளிமையா இருக்கணும், அப்ப எனக்கு ரிட்டர்ன் பேக் என்ன கிடைக்கும், பரலோக ராஜ்யம் எனக்கு சொந்தமாக மாறும். ஸோ இதே மாதிரி ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம், மற்ற எதையுமே ஆண்டவர் இலவசமா கொடுக்க போறதில்லை. ரட்சிப்பு நம்மளால வாங்க முடியாததுனால அந்த கிரயம் ஆண்டவர் கொடுத்து அது வந்து விலை மதிப்பே இல்லாதது, நம்மளால கொடுத்து வாங்க முடியாதது. அதனால அந்த விலைய அவர் கொடுத்து நமக்கு அது இலவசமாக கொடுத்திருக்கிறார். மீதி காரியங்கள் எல்லாம் நாமே பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம சுதந்திரமா மாற்றிக்கொள்ளணும், அங்க நம்ம பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஏசப்பா சொல்றாங்க. நம்முடைய கிரியை இல்லாதபடி பரலோக ராஜ்யத்துல நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. சோ அப்போ இந்த காரியத்தை நான் சகித்தா, இதன்படி நான் வாழ்ந்தா, எனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவர்கள் உங்களை டீஸ் பண்றதோ, மற்றவர்கள் இல்ல நீ இது மாதிரி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணி உங்களை வந்து நயம் காட்டும் பொழுதோ, அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்க அர்ப்பணித்து விட மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த விலை மதிப்பு இல்லாத அந்த பெரிய அந்த ரிவார்ட் இருக்குது இல்ல, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அற்பமான ஒரு பிரயோஜனமா இருக்கும். இந்த அற்ப பிரயோஜனத்திற்காக மகிமையான காரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு 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 எழுப்புதல் வருகிறதுக்கு, உங்களுக்குள்ளாகவே ஒரு எழுப்புதல் வருகிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதுதான் நான் பண்ணினது. அதாவது என்னுடைய மெடிடேஷன் நோட்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். வசந்த் நம்ம பைபிள் ரீட் அவுட் பண்ணும் போதே ஆண்டவர் வந்து இந்த இந்த கற்பனைகளை நீ செஞ்சேனா, இதை செஞ்சேனா இந்த ஆசீர்வாதங்கள் வரும். எல்லா ப்ராமிஸுமே ஒரு ஒரு கட்டளையோடு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த கட்டளைகள் என்ன, அந்த கட்டளைகளை நம்ம கடைபிடித்தா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ரிவார்டு என்ன, அதுல நமக்கு தெளிவா நம்ம இருந்தோன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலகம் நமக்கு கொடுக்குற டீசிங்கோ, இந்த உலகம் நமக்கு கொடுக்கறதான வசைமொழிகளோ அதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய எண்ணம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கறதான அந்த உன்னதமான அந்த ரிவார்டு மேல இருக்கும்போது இதெல்லாம் நம்மள புல் பேக் பண்ணவே முடியாது. உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கல்பனா அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கிடைச்சிருக்கும். சோ தேங்க்யூ சிஸ்டர் புஷ்பா. இன்னும் ஒரு க்வெஸ்டன் நம்ம பாத்துருவோம். கவிதா சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆண்டவர் உங்களோட சொப்பந்தத்தை காமிச்சாங்க பாத்தீங்களா. வாழ்க்கை துறையை ஆண்டவரை கொடுப்பாருன்னு நீங்க வெயிட் பண்ணீங்க, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஆண்டர் கொடுத்தாங்க. சோ இப்ப இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலி நம்ம ஏஜை தாண்டி, அதாவது கிறிஸ்டியா கல்யாணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன, சின்ன பிள்ளைங்க ஏஜ் நிமித்தமாக சின்ன வயசு காரணமாக சில அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வேற எங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ படிப்பு படிக்கிற பிள்ளைங்க, சோ அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போகாதபடி ஆண்டருடைய வழியில நடக்க, அவங்களுடைய மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுக்க, ஆண்டர் படி நடக்க அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் தருவீங்க? ஓகே, முதல்ல சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு நான் சொல்றது, சின்ன பிள்ளைங்க அதாவது திருமண வயது இன்னும் வரல, ஆனா வாலிப வயது எட்டிட்டு இருக்கிறாங்க, பதின் பருவத்துல இருக்கிறாங்க. இப்போ டீனேஜர்ஸ் எல்லாருமே இது ஒரு ஃபேஷன்னு நினைக்கிறாங்க, அது இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு. நிறைய பேர் அது லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வெறுமைய யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்க தான் முதல்ல இந்த பாதையை தெரிஞ்செடுத்துக்கிறாங்க. ஸோ வெறுமை அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரோடு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தங்களை ஒப்பு கொடுக்காதவங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ஒரு விரிசல் இருக்கிறதான பிள்ளைங்க. இப்போ வந்து மேக்சிமம் மெயின் ரீசன் இப்போ டீனேஜர்ஸா இருக்கட்டும், யூத்தா இருக்கட்டும்,
அந்த இளமையிலேயே இந்த லவ் பண்றது மாதிரியான காரியங்களை ஈடுபடுறதுக்கு காரணம் யாரும் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தை பெற்றோர்களும் கொடுக்கணும். சோ அங்க அங்கேயும் ஒரு பெரிய கேப் வந்துருக்கு. சோ இந்த கேப்ப நம்ம வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அது ஆண்டவரோடு நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கும் பொழுது இந்த கேப் உங்களுக்கு கண்டிப்பா வராது. அது ஒரு வேளை ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்தாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கூட இருக்கணும். இன்னொன்னு நான் சொன்னது மாதிரி இது வந்து வயது, அந்த மாதிரி ஒரு வயதா இருக்கிறதுனால இப்போ நம்ம கிட்ட மற்றவங்க கொடுக்குற அட்வைஸா இருக்கலாம், அல்லது மற்றவங்க நம்மளை அப்ரோச் பண்ற விதமா இருக்கலாம், எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் அது நீங்க ஆண்டவர்கிட்ட போய் வெளிப்படையா நீங்க போய் பேச தொடங்கினீங்கன்னா, அன்னைய அதாவது வச்சிருந்து ஒரு மாசம் கழிச்சல அன்னைக்குள்ள நடக்கிறத அன்னைக்கு அப்பப்பவே நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். சில பேர் நம்மளை வந்து தவறான வழியில ஃப்ரெண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃப்ரெண்ட்ஸையே நம்மளை விட்டு மாற்றி போடுவார். ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய ரிலேஷனையும் ஒருவேளை கட் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அவருக்கு அவரோடு நீங்க பேசி கொண்டிருந்தீங்கன்னா ரொம்ப நீங்க கிளியராகவே உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம ஏசாயா வாசிக்கும் பொழுது உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் யார பிரியமா வச்சிருக்கிறாரோ, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன், அதாவது தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்னு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரை அன்பு செலுத்த அன்பு செலுத்த ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்த அன்பு செலுத்த ஆண்டவர் நமக்காகவே சில காரியங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுவீங்க, சொல்லிடுவீங்க. ஸோ அந்த அந்த உறவுகளிலிருந்து ஆண்டவர் முதல்ல உங்களை தவறான வழியில கொண்டு போகிற உறவுகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் கண்டிப்பாக. அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அந்த கேப் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு இல்லை எனக்கு வந்து போய் பேசுறதுக்கு, எனக்கு போய் சேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏற்கனவே ஒரு பெஸ்ட் தி பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம கூடவே இருக்கும்போது இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டோம். ஸோ அப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதை மட்டும் நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கனாலே போதும், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னு தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணினாலே போதும். அப்புறம் உங்களுக்கு வருகிறதான அந்த மிஸ்கைடன்ஸ் அல்லது உங்களுக்குள்ள வருகிறதான அந்த தேவையில்லாத எண்ணங்களா இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி மிஸ்லீடிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒன்னொன்னா சரண்டர் பண்ண ஆண்டவர் அந்த சிச்சுவேஷன்ஸையே உங்களுக்காக கண்டிப்பாக மாற்றுவார். அதுக்கப்புறம் திருமணத்திற்காக காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு சொன்னா, நிறைய பேரு இல்லை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால நான் வந்து இவ்வளோ நாளா திருமணம் ஆகாம நான் காத்திருக்கிறேன், இதுக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா எனக்கு இதுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிருக்கும், நான் ஒரு பொருத்தனைக்குள்ள ஒரு பிரதிஷ்டையில வாழ்றதுனால ஒரு ஆவிக்குரிய மணமகன் தான் எனக்கு வேணும்னு வாழ்றதுனால எனக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த கரெக்டான டைம், குறித்த காலம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காட்ஸ் டைம் வரும் பொழுது அவர் ஒரு நிமிஷத்துக்கும் பிந்தி வரமாட்டார், ஒரு நிமிஷம் முந்தியும் வரமாட்டார். அப்போ அந்த டைம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதான மணமகனை கர்த்தர் கண்டிப்பாக கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்வீங்க. கண்டிப்பாக நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், ஆனா எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நம்மை நடத்துவார். தேங்க்யூ புஷ்பா. கவிதா, அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். ஆ வந்துச்சக்கா, புரிஞ்சு, தேங்க்யூ. ஓகே, சோ புஷ்பா இந்த நேரத்திலயும் யூடியூப் வாயில இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க வாலிப பிள்ளைகள் அநேக காரியங்கள் நம்ம பேசி கொண்டிருந்தோம். பட் டு சம் அப், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாங்க, எப்பவும் ஆண்டவர்
நாம தான் அடிக்கடி ஆண்டவரை விட்டுட்டு தூரமா போயிடுறோம். சோ நம்முடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு நம்ம வாழுகிறத விட்டு விட்டு, நாம ஆண்டவருடைய பிள்ளை அப்படி 24 மணி நேரமும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அந்த உணர்வோடு, அந்த தைரியத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நம்ம நம்ம ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் எல்லாவற்றையும் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய சித்தப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான, ஒரு நம்ம என்ஜாய் பண்ணி வாழுகிறதான ஒரு நல்ல பியூட்டிஃபுல் லைஃபாக ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப ஏதேன் தோட்டத்துல ரொம்ப அழகா எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அதே போலதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அழகாக செய்து முடிக்கிறதற்கு, நம்மை ஜெயமாக நடத்துகிறதற்கு அவர் நல்லவராக உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால வாழ்க்கையை பிரித்து வாழாதீங்க. ஒரே வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையாக 24/7 ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவரோட நிலைத்திருந்தா, ஆண்டவரோட உறவு கொண்டாடி கொண்டிருந்தா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையாக, ஆசீர்வாதமானதாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். தேங்க்யூ புஷ்பா. ஸோ இந்த நேரத்திலையும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இட் இஸ் நாட் பியூட்டிஃபுல், இல்லை என்னுடைய வாழ்க்கை இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ சிஸ்டர் புஷ்பா நம்மளோட கூட ஷேர் பண்ணும் போல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஏசுக்கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பாக்காக வாழும்போது, ஏசப்பாக்கு பிரியமா வாழும்போது, ஏசப்பாவோடு கூட அது ஒரு கம்பல்ஷனால கிடையாது, ஏசப்பாவுடைய அன்பினால நிரம்பி நம்ம வாழும்போது உண்மையிலே ஆர் லைஃப்ஸ் வில் ஆல்சோ பிகம் வெரி பியூட்டிஃபுல். ஸோ சிஸ்டர் புஷ்பாவுடைய லைஃபை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, மீனிங்ஃபுல்லாக, என்ஜாயபுளாக, எத்தனை தான் சோதனைகள் வந்தாலும், எத்தனை தான் எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும், ஒவ்வொரு நாளும் ரசிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிற ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை கூட அப்படியா மாற்ற அவர் உண்மையும் வல்லமையுள்ள தேவனுமா இருக்கிறாரு. ஸோ இந்த நாளையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்களை எடுத்து கர்த்தருடைய பலனை பற்றி கொண்டு நம்ம முன்னேறி செல்வோம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். இப்பொழுது இந்த ப்ரோக்ராமுடைய முடிவுல சிஸ்டர் புஷ்பா நமக்காக ஜெபிப்பாங்க. சிஸ்டர் ஜெபம் பண்றீங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம், இவ்விதமாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா நீ எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், பதின் பருவத்தினராக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமம், அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபைகள் அவருடைய உள்ளத்துல ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கும் உம்மக்கும் ஒரு நல்ல ஒரு பர்சனல் பாண்டிங் உருவாகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களும் உம்மோடு அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைகளை பெற்று, உம்முடைய நன்மைகளை பெற்று அப்பா ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கைய நீர் கொடுத்திருக்கிறதான இந்த அழகான வாழ்க்கைய உம்முடைய பாதத்துல சந்தோஷமாய் கழிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கிறதான தடைகள் எல்லாவற்றையும் என் தெய்வம் அகற்றி போடும்படி ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன காரணம், என்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மனக்கு லேசப்படுத்துகிறதோ, சஞ்சலப்படுத்துகிறதோ, எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றி போடுங்க அப்பா. ஜெய கிறிஸ்து பிள்ளைகளை ஜெயமாக நடத்துங்க. உமக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாய் உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருக்க உயர எழும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ரட்சகராய் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ தேங்க்யூ புஷ்பா, உங்களுடைய நேரத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சியில வந்து உங்க சாட்சி பகிர்ந்துட்டதுக்காக சபையின் சார்பில் இன்னொரு விஷயம் எங்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இது யூடியூப் வாயில பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் இன்னொரு விஷயம் கூட சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே உள்ள எபிசோட்ஸ் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய வாலிபனால் இசுவை கண்டு என்னுடைய 84 எபிசோட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து பயனடைவோம். அது மாத்திரமல்ல, புதிதாக ஒரு புதிதாக நம்ம ஆரம்பித்த ப்ரோக்ராம் கிறிஸ்டியன் அப்பாலஜியா 3 எபிசோட்ஸ் முடித்திருக்கு. பைபிள்ல ஏன் வாசிக்கணும், அப்படி என்ன பைபிள்ல விசேஷம் இருக்கு, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம போதகரோடு கூட நம்ம விடை கண்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜபம் என்றால் என்ன, ஏன் ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும், ஜபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் பதில் உண்டா, ஜபிக்கிறதுக்கு தகுதி எதுவும் தேவையா, இப்படி பல கேள்விகளை அலசி ஆராய்ந்திருக்கிறோம். சோ கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட் 1, 2, 3
பாருங்க, மற்றவருக்கும் நீங்க அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சியோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.